வணக்கம் நண்பா, எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பொங்கல் மற்றும் மகர சங்கராந்தி விழாவுக்கு இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற கிட்டத்தட்ட 6 படங்களோட வசூல் எப்படி இருக்குது, அதோட டாப் 6 லிஸ்ட்டில் என்னென்ன படங்கள் இருக்குது, எது ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த பொங்கலுக்கு கேப்டன் மில்லர் அயலான் அப்படின்னு ரெண்டு பெரிய படம் வந்துச்சு. அயலான் வெற்றி பெற்றதா, கேப்டன் மில்லர் வெற்றி பெற்றதா அப்படின்னு அவங்கவுங்க ரசிகர்கள் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் வந்துட்டு பொங்கல் மற்றும் மகர சங்கராந்தியை முன்னிட்டு மொத்தம் 6 படங்கள் நேற்று வெளியாகி இந்த 5 படங்களோட வசூலை மொத்தமாக கூட்டினா கூட அந்த மொதல் இடத்துல இருக்கிற படத்தோட வசூலுக்கு ஈடு இணையாக ஆக மாட்டேங்குது. ரஜினிகாந்த், விஜய், அஜித் போன்ற முன்னணி நடிகர்களின் படங்கள் இந்த பொங்கலுக்கு வெளிவராது ரசிகர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்குது. பொங்கல் விடுமுறைக்கு பெரிய பாதிப்பாகவும் இது அமைஞ்சிருக்கு. இந்த பொங்கலுக்கு வெளியான 6 படங்களில் கிட்டத்தட்ட 6வது இடத்துல மிஷன் பார்ட் 1 ஏஎல் விஜய் இயக்கத்தில், அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா சஜயன் நடிப்பில் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி வெளியான மிஷன் பார்ட் 1 திரைப்படமும் முதல் நாளில் அதிகபட்சமாக 2 கோடியிலிருந்து 3 கோடி ரூபாய் வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. இதில் வந்துட்டு அருண் விஜய் ஆக்ஷனில் வந்துட்டு தெறிக்க விட்டுருக்காரு. இந்த படம் வந்துட்டு கலையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. அடுத்தபடியாக 5வது இடத்துல மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு படம் வெளியாகியிருக்கு. ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில், விஜய் சேதுபதி, கேத்ரினா கைஃப் நடிப்பில் நேற்று வெளியான மேரி கிறிஸ்மஸ் படம் ஒட்டுமொத்தமாகவே 3லிருந்து 5 கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணியிருக்குது. இந்த நிலையில் இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்காது, பெரும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தபடியாக 4வது இடத்துல அயலான் படம் இருக்குது. பொங்கலை முன்னிட்டு சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான ஏலியன் படம் அப்படிங்கிற ஜானருக்காகவே மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாகவே அந்த படம் 10 கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்கல் விடுமுறை முழுவதும் ஓடினால் படத்தின் பட்ஜெட் தொகையை தாண்டி லாபம் கிடைக்கும் அப்படின்னும் சிலர் வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக 3வது இடத்துல ஹனுமான் அப்படிங்கிற படம் வந்துட்டு வெளியாகிருக்கு. தேஜா, சஜ்ஜா, வரலட்சுமி, சரத்குமார், வினய், அமிர்தா, ஐயர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து கடவுள் அனுமான் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோ கான்செப்டில் வந்து உருவாகிருக்கு இந்த படம். இந்த படம் வந்துட்டு இந்தியா முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஹனுமான் படம் வந்துட்டு 10 முதல் 12 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. 2வது இடத்துல கேப்டன் மில்லர் அப்படிங்கிற படம் வெளியாகிருக்கு. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில், தனுஷ், சிவகுமார் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் முதல் நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய் வசூல் பண்ணி 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. பிரியங்கா மோகன், அதிதி பாலன், நிவேதா, சதீஷ் அதிகமாக நடிகைகளுக்கு முக்கியத்துவமும் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக முதலிடத்தில் நம்ம மகேஷ் பாபு படம் தாங்க இருக்குது. இந்த பொங்கலுக்கு முன்னாடி நடிகர் மகேஷ் பாபு நடித்துள்ள வெளியான குண்டூர் காரம் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையிலும் பாக்ஸ் ஆஃபீஸில் முதல் நாளில் உலகளவில் கிட்டத்தட்ட 82 கோடி ரூபாய் வசூல் ஈட்டியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு விஜயின் லியோ திரைப்படமும் முதல் நாளில் 140 கோடிக்கும் அதிகமாக வசூல் ஈட்டியது. பிரபாஸின் சலார் படம் 176 கோடி ரூபாய் வசூல் ஈட்டிய நிலையில் மகேஷ் பாபு படம் அதைவிட பாதி தான் வசூல் செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பொங்கல் விடுமுறையை பயன்படுத்தி முதல் வாரத்திலேயே 300 முதல் 400 கோடி ரூபாய் வசூல் செய்யும் அப்படின்னு இந்த படத்தில் எதிர்பார்க்கப்படுது. இந்த பொங்கலுக்கு வெளிவந்திருக்கிற 6 திரைப்படங்களில் எந்த படமும் ரொம்ப டாப் லெவலில் இருக்குது அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. எல்லா படத்துலேயுமே நிறையும் இருக்குது, குறையும் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா படமுமே கலவையான விமர்சனங்களை பெற்று தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் தினம் ஒரு படமாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.